ஸோ கைஸ் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வேட்டையாடிட்டுருக்கிறேன். என்னத்தன்னு கேட்டிங்கன்னா அது எதில் மக்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஷார்க் பிஸ்கை பிடிச்சி வளர்க்கணும்னு வர ஆச்சை. அதனால தான் இன்றைக்கி ஏரிக்கு வந்திருக்கிறேன். நானும் பார்த்திங்கன்னா டெய்லி இந்த ஏரிக்கு வந்து ஷார்க் பிஸ்க் மாட்டும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் கடைச்ச என்ன திரும்ப மாட்டோம் இங்கே எதுவும் மாற்றிடுச்சு போல் என்னடாது அப்படின்னு பார்த்தா காஞ்சி போன ஜட்டி ஆடாச்சை. இதே மாதிரி தான் மக்களே டெய்லி இந்த ஏரிக்கு வந்து வந்து நான் பல்ப் வாங்கிடுறேன். என்ன பண்ணுறது அப்படி இல்லைனாலும் கடையில் வாங்கிட்டு வந்து நான் ஷார்க் பிஸ் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் மீன் தொட்டியில் வளர்ப்போம் மக்களே. பட் எங்கள் மீன் தொட்டியில் ஒரு கருவாச்சி இருக்குது, இருங்க நான் அந்த காமிக்கிறேன். இந்த கருவாச்சி இருக்குது பார்த்திங்களா, இந்த கருவாச்சி என்ன தருமா பண்ணும், ஷார்க் பிஸ்க்கு அப்படியே சாப்பிட்டு துப்பிவிடும். இருங்க அதை உங்களுக்கு நான் வெளியெடுத்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மீனை நாங்கள் வெளியெடுக்குள்ள திடீர்னு அது பயந்து போய் அப்படியே வெளியே கீழே குதிச்சிருச்சு. நாங்களே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் ஜஸ்ட் வீடியோக்கோசரம் உங்களுக்கு எடுக்கலாம் தான் காமிச்சோம். பட் திடீர்னு எங்கள் வீட்டு மீன் டுபில்னு பறந்து போயிடுச்சு. என் கையை வர குத்தி கடிச்சிருச்சு. அப்புறம் எங்கள் அம்மா அழகாக பிடிச்சி போட்டு டெரி டென்ஷன் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என் கையை வர கடிச்சு விட்டுருச்சு. நான் கூட பயந்துட்டேன், ரொம்ப வலி மக்கள். ஆனால் கடிச்சது ஏதோ கம்மி தான், பட் அப்படியே சுருக்குன்னு வலிக்குது எனக்கு. அந்த கருவாச்சி மீன் என்னையே கடிக்குள்ள அந்த ஷார்க் பீஸை கடிச்சு எல்லாம் தின்னுபிடுது. ஸோ என் லைஃப்பில் அந்த ஷார்க் பீஸை என்னால் வளர்த்த முடியல மக்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்குள்ள திடீர்னு இந்த பயப்புள்ள அப்படுவா என்ன திரும்ப பண்ணா, ஷார்க் பீஸ் ஏதோ பொம்மை மாதிரி வச்சுருந்தான். என்னடா இது ஆர்சி ஷார்க் பீஸா, எப்படியோ இது இவன்ட்டு வாங்கியே அவனுமே, நம்மளும் இவ்வளோ நாள் ஆசைப்பட்டது இவன் கையில் இருக்குது, என்ன பண்ணலாம் இவன்ட்டு எப்படி வாங்குறது அப்படின்னு நானும் பார்த்தீங்கன்னா முட்டாத பாடு இல்லைச்சி யோசிக்காத பாடு இல்லை. அப்புறம் கடைசியாக பார்த்தா பயப்புள்ள கக்கு சுந்திருச்சு அப்படின்ட்டு குடுகுடுன்னு எரிஞ்சு போயிட்டான் அந்த பாசலில் விட்டுட்டு. ஓகே ரைட்டு மக்களே, அவன் வரகப்பில் இது நம்ம எடுத்து போய் பிரித்து விளாண்டுட்டு அப்படியே இதுக்குள்ளேயே போட்டு அவன்கிட்ட கொடுத்துடலாம். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது நம்ம பிரிச்சிடலாம். இது பிரித்து எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இது உண்மையாக ஷார்க் பீஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குன்றாங்க. நம்ம இது தண்ணியில் விட்டு உங்களுக்கோசம் நான் ஸ்பெஷலாக உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த வீடியோ ஃபுல்லாக. ஓகேங்களா, அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே தலையை பார்த்தா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் பீஸ் மாதிரியே இல்லை, பார்க்க காமெடி பீஸ் மாதிரி இருந்துச்சு. ஓகே ரைட்டு, அப்புறம் எங்கடா வாழ் கீழெலாம் காணும் அப்படின்னு பார்த்தா அந்தாண்ட பொட்டியில் கொடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி கவரில் ஏதோ குத்துனானுங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா உள்ள ஸ்க்ரூ டிரைவர், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன இது, என்னடா இது தூள் தூளாக இருக்குது. ஓ இதுதான் சக்கரமா, ஏதோ ஒன்று குத்துக்கிற மக்களே. ஓகே ரைட்டு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு, என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையாக அது உடஞ்சி தான் போயிருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா அடாப்டர் உடஞ்சி தான் போயிருக்கு. ஸோ இதை வச்சு எப்படி நான் சார்ஜ் ஏற்ற போகிறேன்னு தெரியல. ஸோ ஓகே ரைட்டு, ஃபஸ்ட்டு இந்த தலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வாளோட ஃபிட் பண்ணி விட்டுறலாம். என்னடா இது வால் தனியாக இருக்குது, வயிறு தனியாக இருக்குது. ஓகே இந்த வயிற்று எடுத்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வயிறு, என் கையில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வயிறு, அப்புறம் அந்தாண்ட இருக்கிறது காட்சி கால், அது பேர்னா வால். ரைட்டு, இப்போ வந்து ஃபஸ்ட்டுனா என்ன பண்ணணும்னா அந்த தலையோடு அந்த வயிற்றை சேர்த்து விட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த வால் எடுத்து பின்னாடி சொறி விட்டுருணும். ஸோ ஓகே வச்சு ரைட் மக்களே, இப்போ நம்மளோட ஷார்க் பிஸ் ரெடி. இங்கட அது சொருவ மாட்டேங்குது, ஆ சொருவ ஆச்சு. இப்போ நம்ம ஷார்க் பிஸ் ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணியில் உண்மையாக பார்த்தீங்கன்னா மீன் எப்படி நீந்துட்டு போவோம் அதே மாதிரி நீந்திட்டு போவோம். அதுக்கு மோட்டரும் கொடுத்துக்கிறான். பட் அதோட பேட்டரி எங்கேன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதை நான் காமிக்கிறேன் இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரிமோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த ரிமோட் ஆக்சுவலாக ஜஸ்ட் சிம்பிள், ரெண்டே ரெண்டு செல்லு தான். எவ்ரிடே செல் எடுத்து நம்ம போட்டுக்கிற வேண்டியதுதான். அவனால் செல்லும் கொடுக்க மாட்டான். நீங்கள் எந்த டாயிலாக இருந்தாலும் சரி செல்லு நம்மளே தான் வாங்கி ஆகணும், 10 ரூபா போட்டி. சரி ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஓட்டக்கொள்ளி எப்படி அப்படின்றது கற்றுக் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ எனக்கே எப்படி ஓட்டுறதுன்னு தெரியவில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பேட்டரி இருக்குது அப்படின்னு தான் நான் ரொம்ப நேரம் தொலைவிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, இதுக்குள்ளே கொடுத்து அதுக்குள்ளே 2-3 ஸ்க்ரூவை கழட்டினா தான் பேட்டரியை நம்ம கழட்ட முடியுமா. ஏன்னா இது தண்ணிக்குள்ளே போகிறதுனால பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நனைஞ்சிடக்கூடாதுன்ட்டு இவ்வளோ சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறானுங்க. சரி ஓகே ரைட்டு, அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லுவேன். சிம்பிளாக கவரில் போட்டு கொடுத்துருக்கலாம். சரி விடுங்க, நம்ம அளவுக்கு மூளை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஏரிக்கு வந்துருக்கோம் மக்களே. ஐயோ இன்னொரு உளுந்து நான் செத்து போயிருப்பேன் ஏரியில், ஏன்னா எனக்கு நீச்சல் வர தெரியாது. இந்த ஏரியில் தான் நம்ம இந்த மீனை விட்டு காமிக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு, ரிமோட்டும் போட்டாச்சு. இப்போ இந்த மீன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம இப்போ உங்களுக்கு லைவாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். எப்படி இருக்குன்றதை பாருங்கள் நீங்களே. ஓகேங்களா, ஸோ ஆஹா என்னோட இது பயங்கரமாக இருக்கே அப்படின்னு பார்த்தா இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதே மாதிரி தான், இதே மாதிரி தான். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி நீந்துதா, இந்த மாதிரி மட்டும் தான் பண்ணும் அப்படின்லாம் இந்த மாதிரி ரவுண்ட் அடிக்கும். இதா இந்த மாதிரி ரவுண்ட் அடிக்கும். அப்புறமேட்டு இந்த பட்டன் நமக்கு நின்று வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீந்து வந்துட்டே இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடு பட்டன் அமைத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீந்து வந்துட்டே இருக்கும். அப்போ இந்தாண்ட ஒரு பட்டனுக்கு பாருங்கள், அந்த பட்டன் எதுக்குன்னா டக்குன்னு, அதாவது எப்படி ஸ்லோவாக வராமல் சல்லுன்னு மோட்டர் சுத்த
ஆரம்பிக்கும். இது மூலமா நீங்கள் சல்லுன்னு வந்துடலாம். அப்புறம் நீங்கள் மேலே போகிறது கீழே போகிறது அதெல்லாம் ஜாய்ஸ்டிக் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃபிஷ்ஷை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஏன்னா இது தண்டகரமாந்திரம் ஒன்றுத்துக்கும் ஆகாத ஒரு ஃபிஷ் மக்களே இது. ஓகே, அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா விளாண்டுருக்குள்ளே திடீர்னு செல்லு போயிடுச்சு பேட்டரியில் ஆச்சு ரிமோட்டில். அப்புறம் இந்த மீன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக போய் எங்கேயோ போயிடுச்சு மக்கள். எனக்கு ஒரு நீச்சல் வேறு தெரியாது, அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படியே விட்டுட்டு நான் மட்டும் தெரிச்சு விட்டு ஓடி வந்துட்டேன் மீனுக்கு. ஏன்